நண்பா ரொம்ப நேரமா தூங்கி நின்றதுனால பசி எடுத்துச்சு சரி போயிட்டு சாப்பாடு எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனா காலைல செஞ்சு இட்லி மட்டும் தான் இருந்தது அதுவும் நாலு தான் இருந்தது சரி நம்ம தோசை ஊத்தி எதனா டிஃபரண்டா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணனும் வெங்காயம் தக்காளி நறுக்கினேன் அதுக்கப்புறம் ஒரு டப்பால ரெண்டுத்தையும் போட்டு வீட்டுல இருந்த என்னென்ன மசாலானே தெரியல மொத்த மசாலையும் போட்டு லைட்டா உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு அப்புறம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கலறிட்டேன் அதுக்கப்புறமா கேஸை பத்த வைக்கலான்னு போனா பத்தவே மாட்டேன் அடடா நம்ம கீழே ஆன் பண்ணி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பார்த்தேன் அப்பயும் பத்தல தான் தெரிஞ்சது கேஸ் தீந்து போச்சு அப்படின்னு சரி ஓகே இன்னைக்கு நம்மளுக்கு அடுப்பு தான்டா அப்படின்னு நினச்சிக்கி அடுப்பு போயிட்டு பத்த வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்காக ஃபர்ஸ்ட் கல்லு சுட வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மசாலாவை எடுத்து மேலே தூவிக்கிட்டேன் நம்ம செஞ்சது நல்லா இருக்குமா இருக்காதான்ற டவுட்டில் தான் இதை செஞ்சேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதே கிடையாது அதெல்லாம் வாடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டேன் பார்க்கறதுக்கு பீஸா மாரி செம்ம சூப்பரா இருந்துச்சு பார்க்கும்போதே எடுத்து சாப்பிடலாம் போல இருந்தது இதை நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீட்டில் அம்மா அப்பா இல்லாத மோது ட்ரை பண்ணுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஆயிடும் வீட்டுல நீங்க அடி வாங்குனீங்கன்னா நான் பொறுப்பு கிடையாதுப்பா இப்பவே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டேன் சாப்பிட இது இப்படியே சாப்பிட்டா நல்லா இருக்காது காலையில வச்ச குழம்பு ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப ருசியாவே இருந்தது எவ்வளவு ருசியா இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாய் ஊட்டுறேன் நீங்களும் சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பாத்தீங்களா எவ்வளவு ருசியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய் தட்டு காலிப்பா